त्र्यम्बकं यजामि வணக்கம். வேந்தரின் ஆன்மீக நிகழ்வுகள் இறைச்செய்திகளின் தொகுப்புக்காக கௌரி. முதன்மை நிகழ்வுகள். திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் கோவில் பங்குனி தேரோட்டம், ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து வழிபாடு. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஊஞ்சல் உற்சவம், எண்ணற்ற பக்தர்கள் கண்டு தரிசனம். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் அடுத்த மாதம் 27ஆம் தேதி குடமுடுக்கு, ஆலோசனை கூட்டத்தில் முடிவு. திருச்சி திருவானைக்கா அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற பங்குனி தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து தேர் இழுத்தனர். பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலமாக போற்றப்படும் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி தேர் திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வர சுவாமிகளின் திருவீதி உலாக்களும் சுவாமி அம்மன் திருவீதி உலாக்களும் நடைபெற்று வந்தன. திருத்தேரோட்டத்தை ஒட்டி அலங்கரிக்கப்பட்ட சுவாமி மற்றும் அம்மன் இரு தேர்களில் எழுந்தருளினர். பின்னர் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்ற பக்தி முழக்கமிட்டபடி ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுத்தனர். ஓம் நம சிவாய என்றும் பக்தர்கள் முழக்கமிட்டனர். 4 வீதிகளின் வழியாக வலம் வந்த தேர் பின்னர் நிலையை வந்தடைந்தது. கல்யாணேஸ்வரர் அம்மன் வந்து ஒரு சக்தி வாய்ந்த கோவில் தலம். இது வந்து விசேஷமானது, ரொம்ப மக்கள் எல்லோருமே வந்து பார்க்கக்கூடியது. இது அந்த ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமையும் ரொம்ப சிறப்பானது தான். 5 வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பானதாக நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும், பொதுமக்கள் எல்லாரும், ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வராங்க. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் எண்ணற்ற பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். செஞ்சியை அடுத்த மேல்மலையனூரில் பெரும் புகழ்பெற்ற அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவிலில் மாதந்தோறும் அமாவாசையை ஒட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி கடந்த 17ஆம் தேதி இரவு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் அங்காளம்மன் பார்வதி பரமசிவன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஊஞ்சல் உற்சவத்தில் எண்ணற்ற பக்தர்கள் கலந்து கொண்டு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டனர். மேலும் மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் நடைபெற்றது. இதில் விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, சென்னை மட்டுமல்லாமல் கர்நாடகம், கேரளம், ஆந்திரம் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் எண்ணற்ற பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவிலில் அடுத்த மாதம் 27ஆம் தேதி குடமுடுக்கு நடத்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. தென் தமிழக சிவாலயங்களில் மிகவும் புகழ்பெற்ற அருள்மிகு காந்திமதி அம்மன் உடனுறை நெல்லையப்பர் திருக்கோவிலில் கடந்த 2004ஆம் ஆண்டு குடமுழுக்கு நடைபெற்றது. குடமுழுக்கு நடத்தப்பட்ட 14 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் கோவிலில் திருப்பணிகள் நடைபெற்று வந்தன.
இதனையடுத்து குடமுழுக்கு நடத்துவதற்கான நாளினை முடிவு செய்வதற்காக தமிழக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி தலைமையில் நெல்லையப்பர் கோவிலில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநிலங்களை உறுப்பினர் விஜிலா சத்யானந்த், திமுக பேரவை உறுப்பினர் ALS லக்ஷ்மணன், மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் அடுத்த மாதம் 27ஆம் தேதி அதிகாலை 4:40 மணிக்கு மேல் 5:10 மணிக்குள் குடமுழுக்கை நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தப்படும் என்று அடுத்த மாதம் 27/4/2018 அன்று காந்திமதி அம்மன் திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தப்படும். சித்திரை மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உத்திர நட்சத்திரம் மீன லக்னத்தில் குடமுழுக்கு நடத்தப்படும். விழுப்புரம் மாவட்டம் வட சிறுவலூர் அருள்மிகு வேளியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற ஊஞ்சல் சேவையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை வணங்கினர். திண்டிவனம் அருகே உள்ள வட சிறுவலூர் கிராமத்தில் மிகவும் பழமையும் புகழும் பெற்ற அருள்மிகு வேளியம்மன் திருக்கோவில் அமைய பெற்றுள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை ஆடி மாதங்களில் திருவிழாக்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மேலும் மாதந்தோறும் அமாவாசை நாளில் அம்மன் ஊஞ்சல் உற்சவம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி பங்குனி மாத அமாவாசையை ஒட்டி கோவிலில் வேலியம்மன், பிடாரி, வராகி உள்ளிட்ட 7 கன்னியம்மனுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. பின்னர் மாலையில் அம்மன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. அப்போது மேலத்தாளங்கள் முடங்க அருள்மிகு வேலியம்மன் மற்றும் நாச்சியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். பின்னர் பக்தர்களின் பக்தி முழக்கங்களுக்கிடையே சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. அம்மனை தரிசித்த பக்தர்கள் கோழி ஆடுகளை நேர்த்திக்கடனாக செலுத்தினர். இதில் வெள்ளிமேடு பேட்டை, வட சிறுவலூர், கோபாலபுரம், வந்தவாசி, விழுப்புரம், திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். இது மூணு எங்களுக்கு தெரிஞ்சு மூணு தலைமுறை முன்னாடி இருந்திருக்கு. இப்போ நாங்கள் ஏற்பட்டு ஒரு 4 வருஷமாக தான் அந்த கோயிலை ரெடி பண்ணி ஒரு 1 வருஷமாக தான் உஞ்சல் உற்சவம் பண்ணின்னு வரோம். ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொருத்தவங்க வேண்டினது நிறைவேறின அப்புறம் செய்கிறாங்க. இந்த உஞ்சல் உற்சவம் சுமார் 1000-2000 பேருக்கு வராங்க மாதம் மாதம். மற்றபடி வேண்டுது நிறைவேறுது. இதில் வந்து புகழ்பெற்றது என்னென்னா, இங்கே மாதம் மாதம் அமாவாசைக்கு வந்து இங்கே தங்கி அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. இங்கே வந்து போனதுனால எல்லாருக்குமே நல்ல விதமாக நடக்குதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. குழந்தை இல்லாதவங்க, குழந்தை கை கால் வலி இல்லாதவங்க, அது மாதிரி கண்ணு தெரியாதவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து அம்மனுடைய அருளை பெற்று போயிட்டாங்க. இந்த தேவதை வந்து ரொம்ப பழைய காலத்தில் இருந்தது. இப்போ ஒரு 4 ஆண்டாக இது வந்து புதுப்பிச்சு இதை வந்து ரெடி பண்ணி இப்போ மாதம் மாதம் வந்து இதோட 12 மாதம் முடியுது அமாவாசை ஊஞ்சல் சேவை செஞ்சு. திருச்சி மாவட்டம் வாளையூர் அருள்மிகு கரும்பாயிரம் சுவாமி கோவிலில் நடைபெற்ற மகாசாஸ்தா யாகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். மன்னச்சநல்லூரை அடுத்த வாளையூர் கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு கரும்பாயிரம் சுவாமி அருள்மிகு அய்யனார் திருக்கோவில். இத்திருக்கோவிலில் ஒவ்வொரு அமாவாசையன்றும் சிறப்பு பூஜை நடைபெறும். அதன்படி பங்குனி அமாவாசை நாளில் மகாசாஸ்தா யாகம் நடைபெற்றது. இதில் புனித கலசங்கள் ஊர்வலமாக புறப்பட்டு மூலவர் கரும்பாயிரம் சுவாமி அய்யனார் சுவாமிகளுக்கு திரவியம், பால், சந்தனம், அரிசி பொடி, மஞ்சள், சந்தனம், தயிர் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. பின்னர் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து சுவாமி திருவீதி உலா வந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். Thank you.
மிகவும் புகழ்பெற்ற இத்திருக்கோவில் புராண வரலாற்று பெருமை மிக்கது. முன்னொரு காலத்தில் மாயசுரன் என்ற அசுரன் பூமியில் வந்து மனிதர்களை தன் மாயையினால் கட்டி தர்மத்தோடு வாழாமல் அதர்மமாக வாழ செய்தான். இதை கண்ட தர்மசாஸ்தா ஐயனார் சுவாமி மோகன சாஸ்தாவாக அவதாரம் செய்து அசுரனை சம்ஹாரம் செய்தார். எனினும் மனிதர்களுடைய மாயை விலகாததால் மோகன சாஸ்தா கரும்பாயிர சுவாமியாக அவதாரம் செய்து கரும்பை கொண்டு எல்லோர் தலையிலும் வைத்து மாயை விளக்கி அருளினார் என்று இக்கோவில் வரலாறு அறியப்படுகிறது. மேலும் மக்களை வாழ்வாங்கு வாழ வழி செய்ததால் இக்கிராமத்திற்கு வாழையூர் என்றும், மோகன சாஸ்தா கரும்போடு வந்து அருள் செய்ததால் கரும்பாயிரம் சுவாமி எனவும் அழைக்கப்பட்டார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளும் மேன்மை பெற வேண்டும், எல்லாவித பல நலன்களும் பெற வேண்டும் என்பதற்காக யாகங்கள் எல்லாம் செய்விக்கப்பட்டு மகாசாஸ்தாவிற்கு அனைத்து விதமான திவ்ய பொருட்களும் அபிஷேகங்கள் செய்விக்கப்பட்டு விசேஷமான ஒரு முறையிலே அலங்காரங்களோடு மகா தீபாராதனை அருட்பிரசாதங்கள் எல்லாம் வழங்கப்பட்டு மகாசாஸ்தாவானவர் ஆலயத்தை மங்களவாத்தியம் முழங்க பலம் வந்து அனைவருக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். ஈரோட்டில் பன்னிரு திருமுறை முற்றோதுதல் பெருவிழா, ஏராளமான சிவனடியார்கள் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. ஈரோட்டில் நடைபெற்ற பன்னிரு திருமுறைகள் முற்றோதுதல் பெருவிழாவில் ஏராளமான சிவனடியார்கள் பங்கேற்று சிவபெருமானை போற்றி மகிழ்ந்தனர். சேலம் திருமுறை, திருக்காவணம் சிவனடியார்கள் திருக்கூட்டம் மற்றும் கோவை திருமுறை சேவா மையம் ஆகியவை இணைந்து ஈரோட்டில் ஞாலம் அளந்த பன்னிரு திருமுறை முற்றோதுதல் பெருவிழாவை நடத்தின. இதில் பக்தி பரவசத்துடன் பதிகங்கள் பாடப்பெற்றன. பங்கேற்ற சிவனடியார்களும் பதிகங்களை பாடினர். எதிர்பார்ப்புகள் எதுவும் இன்றி திருமுறைகளை பாடுவதாலும் கேட்பதாலும் இறை அருளை பெற முடியும் என்பது சைவர்களின் நம்பிக்கை. இறைப்புகள் பாடி நலன் மட்டுமே பயக்கும் திருமுறைகளை மக்கள் மத்தியில் பாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் மழை வேண்டுதல், சுகப்பிரசவம், குழந்தைகள் படிப்பு என்று ஒவ்வொரு நலன்களுக்கும் தனித்தனியாக பாடப்பெற்றுள்ள பதிகங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் பொருட்டும் 5வது ஆண்டாக இந்த முற்றோதுதல் விழா நடத்தப்படுவதாக விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து 10 ஆண்டுகள் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். பன்னிரெண்டு திருமுறை ஓய்வதினால் இந்த நாட்டுக்கு நல்ல வளங்களும் மலைகளும் பேஞ்சு நாட்டு மக்கள் அனைவரும் நல்ல சுபட்சமடையலாங்கிறது முன்னோர்கள் பாடி வச்ச 12 திருமுறை. இது அரியர் தேசிய சுவாமிகள் முதல்ல 5 ஆண்டு நடத்தி முடிச்சிட்டாருங்க. இனி வந்து இன்னொரு 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ நடத்தினாத்தான் இது முழுமையாக வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குங்க சாஸ்திரம். பெண்கள் இது பாடுறதுனால வீட்டில் எல்லா நலனும் பெறும் இல்லையா? அதே மாதிரி நாங்கள் இதை வீட்டில் வந்து ஒவ்வொரு தடவையும் காய்கறி வெட்டும் போது, சமைக்கும் பொழுது, துணி துவைக்கும் பொழுது கூட என்னென்ன பதிகம் பாடணும் அப்படின்னு சாமி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நாங்களும் நடைமுறைப்படுத்திட்டதுனால எங்கள் குடும்பம் வந்து நல்லா மேன்மேல வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். பிறந்த குழந்தையிலேருந்து வயசானவங்க எல்லாத்துக்குமே நல்லது. பதிகம் பாடினாங்க, சுகப்பிரசவம்லாம் கூட நடக்கலாங்க. என்னோடய பிரசவத்தை அப்பாவேங்க, என் பொண்ணு பிறக்கும் போதுங்க டாக்டரே சுகப்பிரசவம் நடக்காது, சிசேரியன் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் கர்ப்பமாக இருக்கும்போது பதிக பாடினுங்க, அதனால் சுகப்பிரசவம் நடந்துச்சுங்க. அது மாதிரி நம்பிக்கையோடு நம்ம திருமுறை பாடும்போது நம்ம வாழ்க்கையில் வர ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இதில் தீர்வு இருக்குங்க. பெரம்பலூர் அருகே உள்ள செட்டிக்குளம் அருள்மிகு உடனுறை ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள குபேரர் சன்னதியில் நடைபெற்ற யாக வேள்வி மற்றும் மகா அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செட்டிக்குளத்தில் காமாட்சி உடனுறை ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் சித்திரலேகா உடனுறை குபேரர் தனி சன்னதியில் அருள்வாளித்து வருகிறார். இங்குள்ள 12 தூண்களிலும் 12 ராசிகளுக்கு 12 குபேர பெருமான் வீற்றிருப்பது தனிச்சிறப்பாக கருதப்படுகிறது. இங்கு மாதந்தோறும் போரட்டாதி நட்சத்திரத்தன்று குபேர யாக வேள்வி நடைபெறுகிறது. அதன்படி கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய இந்த வேள்வியில் 96 வகையான மூலிகை பொருட்கள் வேள்வியில் இடப்பட்டன. பின்னர் மகா தீபார்த்தனை நடைபெற்றது. குபேர பெருமானுக்கு மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது.
சிறப்பு அலங்காரமும் தீபாராதனையும் நடைபெற்றன. இதில் பெரம்பலூர் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வந்திருந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தனர். லேகாசமேடு குபேர பகவானுக்கு பூரட்டாதி நட்சத்திரமானது மாதம் மாதம் சிறப்பு ஹோமங்கள் நடைபெறுகிறது. பூரட்டாதி நட்சத்திரம் மிக சிறப்பான முறையில் வருகை தந்திருக்கின்றது. கடன் தீரும் செல்வாக்கு உயரும் வீடு வாங்கின கைக்கூடு வழக்கு சாதகமாக என்று சொல்லக்கூடிய கடனுடைய பிரச்சனைக்கு ரொம்ப முக்கியத்துவமாக விளங்கக்கூடியது. செல்வம் இழந்து பெறுந்து இந்த பூரட்டாதி நட்சத்திரம் செல்வம் கிடைத்ததா சுவாமி அம்பலை வழிபட்டு செல்வம் கிடைத்தது ஐதீகம். ஆறாதி மாதம் புரட்டாதி நட்சத்திரத்தில் இங்கே யாக வேலையை நடத்தி சிறப்பு அபிஷேகம் நடக்குது. 12 தூணில் 12 ராசிக்கான குபேரர் இங்கே இருக்கிறதுனால சிறப்பான கோயில் கேள்விப்பட்டு நான் வந்துட்டுருக்கேன். இங்கே வரனால கடன் பிரச்சனை செல்வம் பெறுவோம். சாமி ஏகாம்பரேஸ்வரருக்கு அண்ணன் காமாட்சி அம்மன்லாம் பார்த்து குபேரரை பார்த்து மனசுக்கு திருப்தியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். கண்டினியூவாக கிடைக்கிறதுக்கு சிவனூரில் வேணும், சிவனூரில் வேணும். நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் ஐவர்பாடி கிராமத்தில் உள்ள அருள்மிகு பிரத்யங்கரா கோவிலில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற நிகும்பலா யாகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கும்பகோணம் அருகே உள்ள ஐவர்பாடி கிராமத்தில் உள்ள அருள்மிகு பிரத்யங்கரா தேவி கோவில் புகழ்பெற்ற பழமையான கோவிலாக விளங்கி வருகிறது. இக்கோவிலில் பங்குனி அமாவாசை நாளில் காய்ந்த மிளகாய் கொண்டு நிகும்பலா யாகம் நடைபெற்றது. இதற்கென கோவிலின் வடக்கு பகுதியில் சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் முடங்கி ஊஞ்சலில் அருள்பாலித்த அம்மனை பல வண்ண மலர்களால் பூஜித்தனர். மேலும் அங்கு அமைக்கப்பட்ட யாக குண்டத்தில் மூலிகைகளும் மிளகாய் வற்றலும் இட்டு பிரம்மாண்ட யாகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து யாகத்தில் வைக்கப்பட்ட புனித நீர் உற்சவர் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் 4 அடுக்குகளில் அமர்ந்து யாகத்தினை கண்டு தரிசனம் செய்தனர். இந்த யாகத்தில் விவசாயம் செழிக்கவும் நல்ல மழை பெய்யவும் பில்லி சூனியம் ஏவல் போன்ற உபாதைகள் இன்றி மக்கள் நலமுடன் வாழவும் பிரார்த்தனை செய்யப்பட்டது. இந்த அமாவாசை நல்ல மழை வேண்டியும் சூரியனுடைய அக்னியுடைய தாக்கத்தை குறைக்கவும் நல்ல விவசாயம் செழிக்கவும் நிறைய மழை பெய்ய வேண்டும் என்றும் சிறப்பான முறையில் இங்கே ஜபங்கள் செய்து பூஜைகள்லாம் செய்து மிளகாய் வெற்றில் யாகம் செய்தோம். கும்பகோணம் அருள்மிகு விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு விலாமிச்சை வேரில் அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தனர். வெப்பத்தின் தாக்கம் பங்குனி மாதத்தில் தொடங்கும் என்பதால் சூரிய பகவானின் கதிர்களின் தாக்கம் குறைய கும்பகோணம் பாலக்கரையில் உள்ள அருள்மிகு விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு விலாமிச்சை வேரில் அலங்காரம் செய்யப்பட்டது. 7 பட்டாச்சாரியர்களின் துணையுடன் 7 மணி நேரத்தில் இந்த அலங்காரம் நடைபெற்றது. கடந்த 17ஆம் தேதி அமாவாசை நாளில் இந்த வழிபாடு நடத்தப்பட்டது. மேலும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை தரிசிப்பது சிறப்பு என்பதால் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தனர். திருத்துறைப்பூண்டி முள்ளாட்சியம்மன் கோவில் தீமிதி திருவிழா ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அருள்மிகு முள்ளாட்சி மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் எண்ணற்ற பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
திருத்துறைப்பூண்டியில் உள்ள அருள்மிகு முள்ளாட்சி மாரியம்மன் இக்கோவிலில் திருவிழா தொடங்கி நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா 74வது ஆண்டாக நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்களுடைய நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். விழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இந்த பூஜைகளில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். வேலூர் வேலப்பாடி கிராம தேவதை அருள்மிகு ஆணைக்குளத்தம்மன் கோவில் தேர் திருவிழாவில் ஏராளமான பெண்கள் வடம் பிடித்து தேர் இழுத்தனர். வேலூர் வேலப்பாடி பகுதியில் சுமார் 300 ஆண்டு பழமை வாய்ந்த ஆணைக்குளத்தம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் அம்மன் வேலப்பாடி பகுதி மட்டுமல்லாது வேலூர் பகுதி முழுவதும் கிராம தேவதையாக இருந்து காத்து வருவதாக பக்தர்களின் நம்பிக்கை. புகழ்பெற்ற இக்கோவிலில் அம்மனுக்கு பங்குனி மாதத்தில் பொங்கல் வைத்து கூழ் ஊற்றி பக்தர்கள் வழிபாடு செய்வது வழக்கம். அதன்படி பக்தர்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தேர் வீதியில் பவனி வரும்போது திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மன் தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி புனித பனிமய மாதா கோவிலில் தவக்காலத்தை முன்னிட்டு பேராயர் இவான் அம்புரோஸ் தலைமையில் தவக்கால பவனி நடைபெற்றது. கிறிஸ்தவர்கள் தற்போது தவக்காலத்தை கடைபிடித்து வருகிறார்கள். அசைவ உணவுகளை விலக்கி ஜப தவங்களில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் தவக்காலத்தை முன்னிட்டு தூத்துக்குடி புனித பனிமய மாதா கோவிலில் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் குடும்பத்துடன் பங்கேற்ற தவக்கால பவனி நடைபெற்றது. தூத்துக்குடி கத்தோலிக்க மறைமாவட்ட பேராயர் இவான் அம்புரோஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த பவனியில் கிறிஸ்தவர்கள் திருச்சிலுவையை கையில் ஏந்தியபடி பங்கேற்றனர். தூத்துக்குடியின் முக்கிய வீதிகள் வழியாக வந்த திரு இருதய கோவிலில் முடிவடைந்து அங்கு பேராயர் தலைமையில் சிறப்பு திருப்பலி பூசை நடைபெற்றது. விபூதி புதனிலிருந்து ஆண்டவர் பாடுபட்ட பெரிய வெள்ளிக்கிழமை வரை இதை பக்தியோடு உபவாசத்தோடு ஜபத்தோடு கொண்டாட இருக்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அது குருத்தோலை ஞாயிறு என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பவுனியாக சென்றதை நினைவுகூறும் வகையில் குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்படுகின்றது. அதையடுத்து பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, அன்று பெரிய சனிக்கிழமை இரவு ஆண்டவருடைய திருப்பாடுகள் உயிர்த்த ஞாயிறு கொண்டாடப்படுகின்றன. இத்துடன் இந்த இன்றைய வேந்தரின் ஆன்மீக நிகழ்வுகள் இறைச்செய்திகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை மாலை 5:30 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.